கேரளாவில் பெண் ஒருவர் வீடு புகுந்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள அழிக்கல் பொதுவால் கிராமத்தைச் சேர்ந்தவர் சஜிமோட். இவருக்கு திருமணமாக சில ஆண்டுகள் ஆன நிலையில் தனது கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் மற்றும் குழந்தையை பிரிந்து தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கும் பாலா பகுதியைச் சேர்ந்த சிபு என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்துள்ளனர். இதற்கிடையே சிபு விசா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் மனமுடைந்த சஜி சிபுவை பிரிந்துவிட எண்ணி மீண்டும் தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். சிபு சில நாட்கள் சிறையில் இருந்த பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது சஜிமோள் அங்கு இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிபு தொடர்ந்து விசாரிக்கவே அவர் தன்னை பிரிந்து வாழ முடிவெடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து நேற்று இரவு சிபு சஜிமோளை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது சிபுவுக்கும் சஜிமோளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சிபு தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை எடுத்து சஜிமோள் மீது ஊற்றியுள்ளார். அத்தோடு நில்லாமல் தானும் பெட்ரோல் ஊற்றிக் கொண்டுள்ளார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் சஜிமோளை கொளுத்துவிட்டு தானும் தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த சஜிமோள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போதே அதீத தீக்காயங்களுக்கு உள்ளான சிபு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த அக்கம்பக்கத்தினர் சஜிமோளை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி சஜிமோள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து ஓஜிரா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் சஜிமோள் மற்றும் சிபு ஆகியோர் 4 ஆண்டுகளாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததும் விசா மோசடி வழக்கில் சிபு கைது செய்யப்பட்டதால் சஜிமோள் அவரை பிரிந்து தனியாக சென்றதாலும் அதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் 2 பேரின் உயிரையும் பறித்ததும் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் ஒட்டுமொத்த கேரளத்தையும் உலுக்கியுள்ளது.